பாண்டவர் இல்லம். என்ன அருமையான யோகா சொல்லி கொடுத்தா சித்தரு, மல்லிகாவோட வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா மருத்துவ யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த யோகாவை நம்மளும் பண்ணலாம்டா, அந்த குழந்தை வாழ்க்கை சிறப்பட செய்வோம். உணர்ச்சி குறையும். பேராண்டிகளே, இந்த மல்லிகாவோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மனசார அந்த மல்லி சித்திர வேண்டிக்கு. என்னோட ஸ்பீடா இருக்க? ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சா? அன்னைக்கு எனக்கு காலில் சலங்கை கட்டினீங்கள, உங்களுக்கு என்ன கட்டுறது சொல்லுங்க? முடிஞ்சிருச்சா? அனுபவம் எப்படி? என்கிட்ட ஷேர் பண்ணலாம்ல? தாத்தா, இவனை தள்ளி போக சொல்லுங்க, ரொம்ப அவசரப்படுறான். தாத்தா, அன்பு ஒன்ன மாதிரி இல்ல, சிறந்த மனக்கட்டுப்பாடு உள்ள பாண்டவன். அவங்கிட்ட கொஞ்சம் தள்ளி நில்லு. பேரண்டிகளே, ரெடியா இருக்கிறீங்களா? மருத்துவ முத்து போடுறீங்களா? அன்பு சுந்தர பாண்டவரே, இந்த விஷயத்துல நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் குருநாத. மல்லி சித்தர் கொடுத்த அந்த அருள் வாக்க எங்களுக்கும் கொஞ்சம் சொல்றீங்களா? என்னத்த சொல்றது, மாறி மாறி முத்தம் கொடுத்துக்க வேண்டிய அன்பு. என்னையா யோசிக்கிற? யோசிக்கலன, வேண்டிக்கிறேன். என்னன்னு வேண்டிக்கிற? இல்லன, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நமக்கு என்னல குறைச்சல், நாம நல்லா தானே இருக்கோம். மல்லிகா பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே வேண்டிக்க போறோம்? ஆமண, அப்படி வேண்டிக்கலாம். அப்படி வேண்டிக்கிறேன். குருபக்தியில ஒன்ன மிஞ்சிக்க ஆளே கிடையாதுப்பா. நல்ல வேண்டிக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுத்துக்க வேண்டியதுதான். மல்லிகாவை நினைச்சுதானே அடிச்சுன்னு வச்சுக்க. மல்லிகாவை நீ என்ன நினைக்கிறான்? மல்லி சித்திர வேண்டிட்டு முத்தத்தை கொடு. தாத்தா, குறுக்க பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கிறான் தாத்தா? பாடத்த ஆரம்பிங்க. அதான் சொன்னே தாத்தா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் முத்தம் கொடுத்துக்க வேண்டியதுதான். எங்களுக்கு அனுபவம் இல்ல. இல்ல, நீங்க அனுபவப்பட்டு வந்திருக்கிறீங்க, அதே எங்களுக்கு காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கு. காமிக்கிறீங்களா? அழகு, நல்லா கவனி. அந்த மகான் எப்படி பண்றாரோ அதே மாதிரி பண்ணணும். முஞ்சிக்கலாம், முத்தம் கொடுக்கணும். தாத்தா, கடிக்க வரா தாத்தா. அழகு, அபச்சாரம். நீ வேற படுத்தாதானே தோலை. இப்படிதான் தாத்தா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கொடுத்துக்கணும். புரியுதா? புரியுதா? ஓம் மல்லி சித்தராய நமஹ. ஓம் மல்லி சித்தராய நமஹ. அடுத்தனா மல்லி சித்தராய நமஹ. வால மல்லி சித்தராய நமஹ. என்ன ஒரு அற்புதம்! நாம முத்தம் கொடுத்தனதை நிறுத்தின பிறவும் ஆகாசத்தில இருந்து முத்தச்சத்தம் கேக்குது. என்ன ஒரு மகிமை! அண்ணா, மகிமெல்லாம் இல்லண்ண, நம்ம வீட்டுல நடக்கிற கொடுமை. என்ன சொல்லுது அங்க பாருங்க. Oh, my God.
கட்டி முடிச்ச பயல போட வெளிய. இல்ல தாத்தா, மல்லி சித்தர் சொன்ன முத்தம் கிடக்குறான் தடங்களுக்கு மன்னிக்கா. இன்னைக்கு இவ்வளவுதான் தாத்தா, போதும் என்னால முடியல, இன்னொரு நாள் பாத்துப்போம். தாத்தா எனக்கு ஒரு சந்தேகம் தாத்தா. நாமெல்லாம் முத்தம் கொடுத்துக்கிட்டா அது சாதாரணமா இருக்கு, ஆனா அன்புக்கு மல்லி சித்தர் கொடுத்த மருத்துவ முத்தம் மட்டும் எப்படி தாத்தா சவப்பா இருக்கு? ஆமா, அவனுக்கு மட்டும் எப்படி இல்ல சவப்பா இருக்கு? சந்தேகம் மறுபடியும் சிக்க வச்சிட்டான். அது ஒண்ணுமே இல்லடா, சித்தருக்கு வெற்றிலை போடுற பழக்கம் இருந்திருக்கேன். தெய்வமே, எப்படி தெய்வமே, எடுத்து குடுக்குறீங்க, ரொம்ப நன்றி தாத்தா. இன்னைக்கு நீங்க குருநாதர் கையெடுத்தெல்லாம் கும்பிட கூடாது. யோகா சித்தி பெற வேண்டிக்கிட்டு மல்லி சித்தரின் மருத்துவ முத்த யோகம் வெற்றி பெற, மல்லி சித்தரின் மருத்துவ முத்த யோகம் வெற்றி பெற வேண்டுகிறோம், 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 வேண்டுகிறோம, வேண்டுகிறோம். கயல், நானே அன்பு மச்சா ஒரு பக்கம், நீ குட்டி ஒரு பக்கம், நான் ஒத்துக்க மாட்டேன். மல்லிகா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே பக்கம் இருந்தாதான் கபடி பாடி வரும்போது கட்டி பிடிக்கலாம். என்ன சொல்ற? அப்படி ஓகே மச்சான், போவோம். போங்க, நீ போன போங்க. போதும் அன்பு மாமா, முடிஞ்சது, நீங்க போங்க, அடுத்து குட்டி வரணும், நாங்களும் விளையாடணும், போங்க வாங்க. இப்ப பாருங்க, கபடி 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 முடிஞ்சது, நாங்களும் விளையாடணும், போட மல்லிகா வா. கபடி 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 சூப்பரா, இப்படி தானே விளையாட்டு இருந்தீங்களா? ஒரு பைய கூட வயக்காட்டு பக்கம் போக மாட்டான், அப்புறம் விவசாயமே அழிஞ்சிடும். பாத்துக்கா, பெரிய உரக்கடை வச்சிருக்காரு, வியாபாரம் கட்டு போறதுக்கு டீ கடை தானே வச்சிருக்க, வாய மட்டும் போய. கபடி 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 நடத்து, நல்லதுக்கே காணம் இல்லடா. கபடி 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 கபடியா? பாத்துக்க, கபடி 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 கபடி. என்ன ராசு, நில்லுப்பா. என்ன வேடி, பாண்டவர்லாம் கபடி நல்லா இருக்கு, உங்க தாத்தாவுக்கு தெரியுமா? என்ன உளர்ற? அட உளர்லப்பா, நம்ம வண்டிக்காரு மாணிக்க வீட்டு வாசல போய் பாரு, சிறப்பான காட்சி காத்திருக்கு, எல்லா புகழும் பாண்டவர் இல்லத்துக்கே, போய் பாத்துட்டு போப்பா. இந்த மாதிரி குடும்பம்லாம் இங்கதான் நடக்கும். கபடி 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 கபட
என்னடா நடக்குதுங்க? புது அம்பையர் வந்தாச்சு. என்ன முனகல பெரிய மச்சான்? பாத்தா தெரியல, சும்மா அப்படியே ஒரு கபடி. வாய மூடு. ஏய், அசிங்கமா இல்ல, ஊரே சிரிக்குதுடா. அப்படியானே அடிச்சு பல்ல உடைச்சிரு. அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு பண்றதெல்லாம் நீ உன் பொண்டாட்டிதான். என்னடா அன்பு இதுனா? ஏற்கனவே ஊருக்குள்ள ஒன்னைய மளிகையை பார்த்து அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? இல்லனா ஒரு பொழுதுபோக்குக்காக நான் சும்மா. பொழுதுபோக்கா? பொழுதுபோக்கு. ஏ மளிகா, அறிவு இல்ல உனக்கு? என்ன நினைச்சிருக்க உன் மனசுல எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு? இங்க வந்து கபடி கபடின்னு உனக்கு கட்டி பிடிச்சி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, எவன் கட்டிப்பான் உன்ன? அதான் அன்பு கட்டிட்டானே. ஐயோ, வளரிட்டாலே. சாதிங்க ஒன்ன சொல்லி தப்பு இல்ல, உன் அப்பா தல சொல்லணும். எப்ப பார்த்தாலும் ஐ லவ் யூ டார்லிங் னு கன்ட்ராவி புடிச்ச மாதிரி. சை, இங்க பாருங்க மாமா, என்ன எவ்ளோ வேணாலும் திட்டிக்கோங்க, என் அப்பா அம்மாவ மட்டும் திட்டாதீங்க. ஓ, ரோசா உடதாக்கு பொத்துக்கிட்டு உண்மையே தானே சொல்றேன். நீங்க கல்யாணம் பண்ணாதானே உங்களுக்கு தெரியும், அது அவங்க இஷ்டம். நீங்க எதுவும் அவங்கள திட்ட கூடாது, அவ்வளவுதான். நான் அப்படிதான் திட்டுவேன். அசிங்கம் பிடிச்ச குடும்பம், அசிங்கம் பிடிச்ச குடும்பம். வேண்டாம் மாமா. அத தான் நானும் சொல்றேன், வேண்டாம் தான் சொல்றேன். விளையாடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. என்ன நினைச்சிட்டு பேசுறாரு? டீச்சர் கிட்ட இருந்து காப்பாத்தாம விட்டுருந்தான். இப்ப கல்யாணம் ஆயிருக்கும்ல? அடிச்சு நிறுத்து. நீங்க ரெண்டு பேரும் காப்பாத்தாட்டி நான் அந்த டீச்சரை கல்யாணம் பண்ணிருப்பேன். என்ன, என்ன உன் புருஷன் குட்டி மாறனுச்சியா? பாரு, எதுக்கும் ஆசையாத பாரு, தெரிஞ்சுக்கோ. அப்படியா, பாக்கலாமா? இந்த பாறைய அசைச்சு கரைச்சு ஒருத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா? சொல்லுங்க, கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா? எண்ணி பத்து நாள்ல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி காட்டுமா? இந்த பக்கம் இருக்கிற சூரியன் இந்த பக்கம் உதிக்கணும் என்ன சொல்லு. இந்த ஊர்காரவங்க நம்புவாங்க, ஆனா அந்த ராஜசுந்தரத்துக்கு கல்யாணம் சொன்ன ஊரே சேர்ந்து உன்ன பார்த்து சிரிக்கும். ராஜசுந்தரத்துக்கே கல்யாணமா? முடிஞ்சா பண்ணிதான் பாரு. சவாலா? என்னது சவாலா? உங்ககிட்ட நான் சவால் விடணுமா? நீலாம் ஒரு ஆளா? எனக்கு ஆள பாரு. ஏ குட்டி, அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடா. ஒரு நிமிஷம் மாமா, இப்ப சொல்றேன். பத்து நாள் எண்ணி பத்தே பத்து நாள்ல உங்களுக்கும் ஏதோ ஒருத்திக்கும் கல்யாணம் நடக்கும். சத்தியம்.
பகல் கனவு பலிக்காது. கயல் மனசு வச்சுட்டானா நடத்தி காட்டுவா பாக்கலாமா? நீங்க பாறையா இல்ல மனம் கட்டியான்னு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கல்யாணம் நடக்கும், நடத்துவேன். பாக்கத்தானே போறீங்க? கயலா நீங்களால பாக்கலாம். ஏன் இப்படி என்ன ஆச்சு இப்போ? மல்லிகா பொண்ணு பாக்கணும், கல்யாணம் நடக்கணும். நீ பாண்டவர் இல்லத்துக்குள்ள வரணும்னா முதல்ல இந்த பாறைய ஒருத்திக்கு கட்டி வைக்கணும், இல்லனா பாண்டவர்களை திருத்தவே முடியாது. நீ பாட்டுக்கு சவால் விடுற, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ஏன் மாமா, எனக்கும் குட்டிக்கும் நடக்கல, உங்களுக்கும் மல்லிகாக்கும் நடக்கல, இது மட்டும் ஏன் நடக்காது? நடக்கும், நடத்திட்டா நல்லதுதான். பொண்ணு வேணுமே, தேடுவோம். குட்டி அன்பு மாமா, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க, நானும் மல்லிகாவும் நடத்தி காட்டுறோம். இதான் முடிவா? மாற்றம் இல்ல, நடத்திடுவோம். பத்து நாளுக்குள்ள இது நடக்கும். ராசன் தாத்தா கிட்ட சொல்லியிருப்பாரு, தாத்தா மிகப்பெரிய கோதோட உட்காந்துருப்பாரு, அவருக்கு பின்னாடி மூணு பேர் நிற்பாங்க. எப்படி என்ன சமாளிக்கிறது? உடன்பிறப்பில் யாராவது எடுத்து கொடுக்க மாட்டாங்களா என்ன? அதை வச்சு தப்பிச்சிட வேண்டியதுதான். வா. என்னமோ சொல்லுத, எனக்குள்ள படபடன்னு வருது. நீ பாண்டவ குல திலகோங்கிறத இப்பவே நீ நிரூபிச்சாவணும், உன் மேல தப்பு இல்லைங்கறத நீ நிரூபிக்கணும், அது உன் கடமை. போச்சு, இந்த பய மேல எனக்கு இருந்து நம்பிக்கை போச்சு. அந்த அயோக்கிய பய குட்டி கூட சேர்ந்து அன்பும் கெட்டு போயிட்டேன். இப்படி கட்சி மாறிட்டானே, மாட்டி விட்டுட்டு முடிக்கிறத பாரு. தாத்தா பொண்டாட்டி, நம்ம சவால்லாம் விட்டாலாம, பத்து நல்ல ராசன் கல்யாணம் கட்டி காமிக்கிறேன்னு. அப்படியே தாத்தா, நிஜமாவா? டேய் என்னடா அப்படியான்னு கேக்குற, நீ தானே கூட இருந்த? ஆமா நான் நானும் அங்கதான் இருந்தேன். கயல் பண்ணதே தப்புதான், பெரிய தப்பு. இந்த ரெண்டு பயல்களும் அப்படியே இப்படியே மாத்தி மாத்தி பேசி உங்களையே குழப்ப பாக்கானு தாத்தா. அவங்கிட்ட சொல்லி வை, ஏதோ அம்மன் உத்தரவு கொடுத்தா வீட்டுக்குள்ளார விட்டேன், அதே அம்மன் கிட்ட மறு உத்தரவு வாங்கி வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்லி. அதான் சரி தாத்தா, உங்க விருப்பப்படியா பண்ணுங்க, நானே அனுப்புறேன். அம்மத ராசா, உன்னைய பத்தி எங்களுக்கு தெரியாதாடா, உன் மேல நம்பிக்கை வச்சுதானடா விபூதி எல்லாம் அடிச்சு உன்னைய விவாகரத்து வாங்க அனுப்பிச்சோம். ஆனா நீ என்ன பண்ண, அங்கன போய் ரெண்டாவது தரம் முதலிரவு கொண்டாடிட்டு வந்த. தப்புன, நான் பண்ணது பெரிய தப்பு, கையில டைவர்ஸ் பண்ணியே ஆகணும். பண்ணிடுறேன்.
Listen to the cause I'm with the pan top, on the top of the right down on that.